வெல்கம் டு அவர் சேனல். என்ன நீங்கள் ஞாபகப்படுத்திக்கிறதுக்கு ஒரு சில வினாடிகள் ஆகலாம், ஏன்னா நான் வீடியோ போட்டு ஒரு 4 to 5 months இருக்கும். இந்த மீன் டைமில் நான் வீடியோ போட வேணானுங்கிற தாட்டில் தான் இருந்தேன். பட் கங்க்ராச்சுலேஷன் ஃபார் பாசிங் யுவர் 10th and 12th எக்ஸாமினேஷன் அண்ட் அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன் ஃபார் யுவர் அச்சீவ்மெண்ட்ஸ் இன் ஃபியூச்சர். அண்ட் இந்த வீடியோ மெயினாக எதுக்காக அப்படின்னா, இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட க்வெஷ்சன்ஸ் நிறையா இருந்துச்சு. 2 months முன்னாடி ஒருத்தவங்க க்வெஷ்சன் கேட்டிருந்தாங்க, பட் ஸ்டில் நான் ஓகே எதுக்காக வீடியோ போடணும்னு நினச்சேன். அந்த டைமில் 3 days முன்னாடி அதே பர்சன் வந்து ஒரு வீடியோக்கு கீழே கமெண்ட்டில், இதுமாரி எனக்கு நாளைக்கு வந்து ரிசல்ட்டு, ஸோ ரிசல்ட்டுக்கு அப்புறம் எனக்கு என்ன பண்ணுறதுங்கிற ஐடியா இல்லை, எனக்கு உங்கள் மேலே தான் ஹோப் இருக்குது, ஸோ நீங்கள் வீடியோ போடுவீங்க, நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேனுங்கிற மாதிரி சொன்னாங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் தான் ஓகே நீ என்னடா பண்ணிகிட்ருக்க, ஏதாச்சும் ஒரு வீடியோ போடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். இப்போது இந்த வீடியோவை பார்க்க வந்திருக்கிற நீங்கள் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மேக்ஸிமம் பார்க்க வந்திருப்பீங்க. ஐயோ இல்லைம்மா, நான் என்ன சொல்ல வந்தேன்னு சரியாக சொல்ல முடியாது போச்சுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஏதோ ஒன்று ப்ரொடக்டிவாக பண்ணணும்னு சொல்லி நினச்சி இந்த வீடியோ நீங்கள் பார்க்க வந்திருக்கீங்க. ஹோப் திஸ் வீடியோ சாட்டிஸ்ஃபை யுவர் எக்ஸ்பெக்டேஷன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த வீடியோ பார்க்குற ஆடியன்ஸில் ஒரு சில பேருக்கு ஐடியா கிடைக்கும், ஒரு சில பேருக்கு ட்ரூத் என்ன அப்படிங்கிறத புரிய வைக்கணுங்கிற ஒரு பர்பஸில் தான் நான் இந்த வீடியோ வந்து ரெடி பண்ணியிருக்கேன். வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி இதோட பார்ட் ஒன்லேயே அப்ளிகேஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், என்னென்ன காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதலாம், லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் எப்படி எழுதணும், ஸோ எல்லா சம்மந்தமான விஷயங்களும் இதோட ஃபஸ்ட் பார்ட்லேயே இருக்குது. பட் இந்த வீடியோ எதுக்காக நான் மேக் பண்ணேன் அப்படின்னா, இந்த வீடியோ நான் ரெண்டாக ஸ்ப்ரெட் பண்ணி, ஒன்று 12 students இன்னொரு 10 studentsங்கிற மாதிரி பிரித்து சொல்கிறேன். அண்ட் அப்பர் மிடில் கிளாஸ் ஆர் ரிச் பீப்புளுக்கு தனியாகவும், லோவர் மிடில் கிளாஸ் ஆர் பிலோ ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோவுக்கு வந்து நான் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி சொல்லணும்னு விருப்பப்படுறேன். இப்போது இந்த வீடியோவில் காமன் பாயிண்ட்டாக நீங்கள் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, நீங்கள் போய் செலக்ட் பண்ண போகிற கண்ட்ரி அண்ட் ப்ராவின்ஸ் எது சீப்பராக இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட் நீங்கள் ஷார்ட்லிஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா கிடைச்ச ஒரு கோர்ஸை நீங்கள் எடுக்கணுங்கிறது உங்களோட ஆம்பிஷனும் இல்லை, அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். இப்போ நீங்கள் போயிட்டு ஒரு யூனிவர்சிட்டியை செலக்ட் பண்ணுறீங்க, இல்லை அதில் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் பிடிக்குதோ இல்லை எந்த கோர்ஸ் நீங்கள் படிக்க விரும்புகிறீங்களோ, அதை நீங்கள் தேடுறதுக்கு முன்னாடி அந்த ப்ராவின்ஸ் எப்படி, அங்கே போய் நீங்கள் என்னென்ன ஸ்ட்ரகிள் பண்ண போகிறீங்கிறத முன்னாடியே ஃபீல் பண்ணி, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல கண்ட்ரி அண்ட் நல்ல ப்ராவின்ஸை சூஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் யூனிவர்சிட்டியை ஷார்ட்லிஸ்ட் பண்ணுங்கள். அதுதான் ஃபஸ்ட்டு பெட்டர். ஏன்னா நீங்கள் யூனிவர்சிட்டியை ஷார்ட்லிஸ்ட் பண்ணலாம், பட் அந்த யூனிவர்சிட்டியோட ரேங்கிங், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ 1000 ரேஞ்சில் ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது, டாப் 1000 ரேங்கிங்கில் ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது அப்படின்னா, அதே ரேங்கிங்கில் இந்தியாவில் எவ்வளவோ யூனிவர்சிட்டி இருக்குது, நீங்கள் அங்கே அப்ளை பண்ணுறதுக்கு இங்கே தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிட்டு போயிடலாம். அண்ட் நீங்கள் போய் அந்த யூனிவர்சிட்டியை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த யூனிவர்சிட்டியோட அக்செப்டன்ஸ் ரேட் என்ன அப்படிங்கிறத முன்னாடியே நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்து, அதுக்கப்புறம் அந்த யூனிவர்சிட்டியோட ப்ரோக்ராம் பேஜ்குள்ளார போயிட்டு, அந்த யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிற ப்ரோக்ராமோட எலிஜிபிலிட்டிஸ் என்னென்ன கேட்குறாங்க, ப்ளஸ் உங்கள் அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்குது, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்க. ஏன்னா ஒவ்வொரு யூனிவர்சிட்டி ஒவ்வொரு கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்டேஷன் உங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு சில யூனிவர்சிட்டிஸில் IELTS கேட்கலாம், இப்போ யூகே மாதிரி கண்ட்ரீஸில் நீங்கள் 12th இங்கிலீஷில் எடுத்த மார்க்கை வச்சு உங்களுக்கு லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி வந்து எடுத்துக்கலாம். ஒரு சில இடத்துல வந்து நீங்கள் வீசா அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி கன்ஃபார்மாக கேட்கலாம். பட் IELTS இல்லாமல் நீங்கள் ஒரு யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா IELTS இல்லாமல் ஒரு யூனிவர்சிட்டிஸில் உங்களை எடுத்துக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதை நான் உங்ககிட்ட இப்போயே சொல்லிடுறேன், ஈவன் நீங்கள் 10th படிச்சுட்டு இருக்கீங்க ஆர் 11th 12th வந்து எனக்கு இங்கிலீஷில் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுது அப்படின்னா, இந்த 2 வருஷத்தை நீங்கள் ரொம்ப ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணிக்கிட்டு லாங்குவேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்க பாருங்கள். ஆர் நீங்கள் 12th முடிச்சுட்டு நீங்கள் இப்போது ஹையர் ஸ்டடீஸ்க்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, 1 or 2 months எடுத்துக்கிட்டு தயவு செஞ்சு கொஞ்சம் IELTS எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூனிவர்சிட்டிஸ் அப்ளை பண்ணுறதும் உங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயமா தெரியும். ஸோ நீங்கள் யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லேயோ இல்லை டேலண்ட் எக்ஸாம்ஸ்லேயோ நல்ல ஸ்கோர் வச்சுருந்தீங்க அப்படின்னா, அண்டர் கிராஜுவேட் மாதிரி ப்ரோக்ராமில், அதுவும் பெரிய யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்போடு அந்த ப்ரோக்ராம் கிடைக்கிறதுக்கு நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போது நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஃபீல்டு எடுக்கிறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லா எடுக்கிறீங்க
இருக்கிறீங்க, பிஸ்னஸ் இருக்கிறீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் இருக்குது. ஸோ அது என்னென்ன எக்ஸாம்ங்கிறத கூட நான் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அது மாதிரி எக்ஸாம்ஸில் நீங்கள் நல்ல ஸ்கோர் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் ப்ரோக்ராம் ஸ்காலர்ஷிப்போடு கிடைக்கும். உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியை அந்த ப்ரோக்ராமுக்கு கொடுக்குறீங்களோ இல்லையோ ஸ்காலர்ஷிப்புக்கு கொடுங்க. ஏன்னா ஸ்காலர்ஷிப் இல்லாமல் நீங்கள் அப்ராடுக்கு போய் சர்வே பண்ணுறதுங்கிறது ஒரு ரிச்சான பீப்புளாக நீங்கள் இருந்தால் மட்டும்தான் அது முடியும். அண்ட் மெயினாக லிங்க்டின் மாதிரி பிளாட்ஃபார்ம் ஆர் ஃபேஸ்புக் ஆர் இன்ஸ்டாகிராம் யாராச்சும் ஒருத்தவங்க உங்களோட ப்ரோக்ராமை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அதே யூனிவர்சிட்டிலையோ இல்லை ப்ராவின்ஸ்லையோ படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க கூட போய் இன்ட்ராக்ட் பண்ணி அந்த ப்ராவின்ஸில் அவங்க எப்படி சர்வே பண்ணுறாங்க, எப்படி அவங்க அவங்களோட காஸ்ட் ஆஃப் லிவிங்கை மேனேஜ் பண்ணுறாங்க, ஆர் யூனிவர்சிட்டியோட கிளாஸஸ் அவங்களுக்கு எந்த அளவு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது எல்லாத்தையும் முன்னாடியே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சில பேருங்கிற மோஸ்ட் ஆஃப் அஸ் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு யூனிவர்சிட்டியோட அவுட்டர் லுக்கை மட்டும் வச்சு ஆர் அந்த ப்ராவின்ஸோட அவுட்டர் லுக்கை மட்டும் வச்சு இந்த இடத்துக்கு நம்ம அப்ளை பண்ணி போயிட்டு அங்கே போய் ஸ்ட்ரகிள் பண்ணுறதுல எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. ஈவன் நம்மளை நம்பி இங்கே இருக்கிற பேரண்ட்ஸும் அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ முன்னாடியே யாருக்கிட்டையாச்சும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசிட்டு அவங்க என்ன ஃபேஸ் பண்ணாங்க ஆர் நம்மளால் அங்கே வந்து ஃபேஸ் பண்ண முடியுமானுங்கிற அவங்களோட சஜஷன்ஸை கேட்டுக்கிட்டு நீங்கள் யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணுறது இன்னொரு பெட்டர் ஆப்ஷன். ஸோ முக்கியமாக அடுத்து இந்த விசா ப்ரொசீஜர்ஸ் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் எந்தெந்த மாதிரி விசா ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத என்னால் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஸ்பெசிஃபிக்காக வீடியோ மேக் பண்ண அப்படின்னா என்னால் அடுத்தது தான் மேக் பண்ண முடியும். பட் நீங்கள் போய் செக் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் போகிற கண்ட்ரியோட விசா ரெக்குயர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி இருக்குது, ஸ்டூடெண்ட் விசாவுக்கு எப்படி இருக்குது, அண்ட் காஸ்ட் ஆஃப் லிவிங்க்கு அவங்க எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் எவ்வளோ காட்டணும், ப்ளஸ் உங்களோட யூனிவர்சிட்டி ஆஃபர் லெட்டர் வந்ததுக்கப்புறம் அவங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கங்கிறத எல்லாத்தையும் அந்த கண்ட்ரியோட அஃபிஷியல் வெப்பேஜ்லேயே நீங்கள் போய் ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிடுங்க. ஸோ நீங்கள் யூனிவர்சிட்டி உங்கள் ப்ரோக்ராம்லாம் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரியாலிட்டி ஹிட்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து நீங்கள் போய் விசா ரெக்குயர்மெண்ட்டையும் ஈவன் அதில் கேட்குற டாக்குமெண்ட்ஸையும் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். இந்த வீடியோவை பார்த்துட்டுருக்கிற பேரண்ட்ஸ் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல ஏர்னிங்கில் இருக்கிற ஒரு ஃபேமிலியில் இருக்கீங்க அப்படின்னா ஈவன் இஃப் யுவர் சன் ஆர் டாட்டர் வந்து ஸ்காலர்ஷிப்பை டிசர்வ் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் கொலாட்ரல் லோன் எடுத்தோ இல்லைங்க வந்து ஈஸியாக உங்களோட பசங்களை வந்து நீங்கள் அப்ராடுக்கு அமுச்சு விட முடியும். பட் இன்கேஸ் உங்களால் ஏர்னிங் பண்ணுற ஃபேமிலியாக இருக்க முடியல ஒரு மிடில் கிளாஸ்லேயோ இல்லை அதுக்கும் பிலோவாக இருந்தீங்களோ உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பை விட்டால் வேறு ஆப்ஷன்ஸ் கிடையவே கிடையாது. ஏன்னா அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு லோன்ஸ் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப கம்மி. அதையும் தாண்டி ஒரு சில பேங்க் லோன்ஸ் கொடுத்தாலும் அது வந்து ஹெவி காம்படிஷனாக இருக்கும் ஆர் நீங்கள் அதுக்கு மார்ஜின் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் போகிற யூனிவர்சிட்டியில் நீங்கள் காஸ்ட் ஆஃப் லிவிங் இவ்வளோ இருக்குது அப்படின்னா அதை தாண்டி உங்களுக்கு ஃபீஸ் இருக்கும். ஃபீஸ் ப்ளஸ் காஸ்ட் ஆஃப் லிவிங்க்கு நீங்கள் எங்கேருந்து அண்டர் கிராஜுவேட்லேயே நீங்கள் லோன் வாங்கிட்டு போகிறதுங்கிறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ முழுக்க முழுக்க உங்களோட ப்ரோக்ராம் ஸ்காலர்ஷிப்பில் கவர் ஆகிற அளவுக்கு உங்களோட எலிஜிபிலிட்டியை நீங்கள் பெட்டர் பண்ணிக்கோங்க. அதுக்காக தான் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் IELTS நான் உங்களுக்கு முன்னாடி எடுத்து சொல்கிறேன். அதில் நல்ல ஸ்கோர் இருந்துச்சுனாலே மேக்ஸிமம் உங்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்போடு வரத்துக்கு நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா உங்களுக்கு நல்ல கட் ஆஃப் வேணும் உங்களோட 12th. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 90-95% எபோவுக்கு மேலே நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு மெரிட் ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அது நீங்கள் அப்ளை பண்ணுற யூனிவர்சிட்டி அண்ட் கண்ட்ரியை பொறுத்து இருக்குது. அதனால தான் சொல்கிறேன் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அண்ட் இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நான் சொல்ல போகிறது மட்டும் இந்த வீடியோவோட கண்டென்ட் கிடையாது. இதை தாண்டி நான் பேசக்கூடிய விஷயங்கள் தான் இந்த வீடியோக்காக நான் எடுத்துக்கிட்ட மோட்டிவ். இது மெயினாக யாருக்கு அப்படின்னா லோவர் மிடில் கிளாஸ்லேயும் ஒரு அவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற ஒரு பர்சன் யாராச்சும் ஒரு ஏஜென்சி மூலியமாக போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இண்டிவிஜுவலாகவே ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து ஒரு ஏஜென்சியை காண்டாக்ட் பண்ணி அப்ராடுக்கு போக போகிறேன் அப்படிங்கிற தாட்டில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு சில விஷயத்த தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஈவன் நீங்கள் 10th ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் இப்போவே நீங்கள் இந்த விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கிறதுங்கிறது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் சொல்லக்கூடிய சினாரியோஸை உங்களால் இமேஜின் பண்ணி பார்க்க முடியுதுங்கிறத கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போது நீங்கள் ஒரு யூனிவர்சிட்டி வந்து அப்ராடில் அப்ளை பண்ணுறீங்க, அது மாஸ்டர்ஸோ இல்லை அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராமோ. நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய அந்த ப்ரோக்ராம்
ஸ்காலர்ஷிப் இல்லாமல் ஒரு ப்ரொஃபஷனல் ப்ரோக்ராமாக வருது அப்படின்னா டியூஷன் ஃபீஸ் மட்டுமே ஆவரேஜாக 30,000 to 50,000 dollars வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். அதில் ஆவரேஜாக நீங்கள் எடுத்துக்கிறப்போ 40,000 to 42,000 dollars வந்து உங்களோட டியூஷன் ஃபீஸுக்கு மட்டுமே போணுச்சு அப்படின்னா காஸ்ட் ஆஃப் லிவிங் சேர்க்காமல் நீங்கள் இங்கே லோன் எவ்வளோ எடுத்தாலோ இல்லை கொலாட்ரல் லோனே நீங்கள் எடுத்தாலோ ஈவன் அந்த 45,000 dollar நீங்கள் பெர் இயருக்கு கட்டுறீங்க, அதுவும் 3 வருஷத்துக்கு கட்டுறீங்கும்போது ஆஸ் அ ஃப்ரெஷராக நீங்கள் உள்ளே போகிறப்போ அங்கே ஜாபுக்கு போகிறப்போ உங்களுக்கு 60,000 dollars தான் ஸ்டார்ட் ஆகும் ஒரு ஃப்ரெஷருக்கு. 60,000 to 80,000 dollars வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். 45,000 dollars நீங்கள் அண்டர் கிராஜுவேட்டுக்கு 3 வருஷம் ஃபீஸ் கட்டிட்டு 60,000 dollarsக்கு நீங்கள் ஒர்க்குக்கு போகிறது எந்த விதத்தில் உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியுங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. பெட்டர் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள்ஸ்க்கு நிறையா கோர்சஸ் வந்துருக்கு. இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் கோடிங் ரிலேட்டடாக ஒரு கோர்ஸ் பண்ணுறீங்க, அதை நீங்கள் இந்தியாவிலே 2 இயர்ஸ் அந்த கோர்ஸ் வந்து நீங்கள் முழுசாக பண்ணுறீங்க. ஒரு 6 மந்த் கோர்ஸை நீங்கள் முடிச்சுட்டு 2 இயர்ஸ் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணி யூஆர் மாஸ்டர் நெட் அப்படின்னா என்னால் ஒரு கோடிங் க்ரியேட் பண்ண முடியும், என்னால் அங்கே போய் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுங்கிற பட்சத்தில் இந்தியாவிலேருந்து நீங்கள் போகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். ஏன்னா ஸ்கில்ஸ் மேட்டர். நீங்கள் எங்கே போய் எந்த யூனிவர்சிட்டியில் எவ்வளோ பெரிய ரேங்கிங்கில் படித்தாலும் ஒரு பர்ஃபெக்டான ஸ்கில் இல்லாமல் உங்களை ஜாபுக்கு எடுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இப்போ நான் சொல்கிற இன்னொரு சினாரியோவையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போது நீங்கள் அங்கே அப்ராடுக்கு போகிறீங்க அப்படின்னா, அதாவது ஒரு வீக்குக்கு 10 hours நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஆவரேஜாக ஒரு 18 to 20 dollars வந்து உங்களுக்கு பார்ட் டைம் ஜாபாக தராங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 20 dollars ஜாபை நீங்கள் வந்து 10 hours பர் வீக்கில் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பர் மந்த்துக்கு 720 dollars ஆவரேஜாக வரும். பர் இயருக்கு 8,500 dollars வந்து உங்களுக்கு ஆவரேஜாக வரும். பர் இயருக்கு உங்களோட டியூஷன் ஃபீஸ் 45,000 dollars, உங்களோட பார்ட் டைம் ஏர்னிங் வெறும் 8,000 dollars, பேலன்ஸ் இருக்கிற 30,000 dollars நீங்கள் ஆல்மோஸ்ட் இங்கே லோன்லேயோ இல்லைனா உங்கள் ஸ்காலர்ஷிப் கவர் ஆகாத ஒரு விஷயமா இருக்குன்னா இங்கே இன்ட்ரெஸ்ட்டும் உங்களுக்கு ஏறிக்கிட்டே போகும். உங்களோட பார்ட் டைம் ஜாபை நீங்கள் சைடில் போய் பண்ணுறதுனால நீங்கள் வெறும் தியரியை மட்டும்தான் உங்களை லேர்ன் பண்ணிக்க முடியும், அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான டைம் வந்து உங்களுக்கு இருக்காது. ப்ளஸ் நீங்கள் எதுக்காக மெயினாக அப்ராடுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு மோட்டிவ் இல்லாமல் கண்டிப்பாக இருக்காது. அங்கே இருக்கிற ஒரு நல்ல பிளேஸை போய் என்ஜாய் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு தாட் இருக்கும், ஆர் ஈவன் அங்கே இருக்கிற பர்சன்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணணுங்கிற ஆசை உங்களுக்கு இருக்கும். ஸோ அதுக்கான டைம் உங்களால் மேனேஜ் பண்ண முடியாது. ஈவன் ஒரு ஜிம்முக்கு போய் உடம்பு பில்டப் பண்ணலான்னுங்கிற ஒரு தாட் உங்களுக்கு இருக்கும், நல்ல ஃபுட்டு சமைச்சு சாப்பிட்லான்னுங்கிற ஒரு தாட் உங்களுக்கு இருக்கும். அந்த டைம் கூட உங்களுக்கு இல்லாமல் ஈவன் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிற அந்த தியரியை ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு கூட ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு டைம் இல்லாமல் ஒரு பார்ட் டைம் ஜாபை போய் நீங்கள் பண்ணுறது ஒரு நியாயமான விஷயமா? அண்ட் நீங்கள் நினைக்கலாம் ஈவன் நான் வந்து பர் வீக்கு 40 hours வரைக்கும் ஒர்க் பண்ணி என்னால் ஒரு 20,000 to 25,000 dollars வரைக்கும் பர் இயருக்கு ஏர்ன் பண்ண முடியும்னாலும் ஒரு சில பேர் உங்ககிட்ட சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, ஏஜ் இருக்கிறப்போவே அங்கே போய் விசாவை பிஆராக மாற்றிட்டு பிஆரை சிட்டிசன்ஷிப்பாக 25 இயர்ஸ்க்குள்ளார நீங்கள் மாற்றினா தான் அந்த கண்ட்ரியில் உங்களை செட்டில் ஆக முடியுங்கிறது ஈஸியாக உங்கள்கிட்ட சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் ரியாலிட்டி என்ன அப்படின்னா, இஃப் எ பர்சன் ஹாவ் அ ஸ்டூடெண்ட் விசா, அது முடிகிற டைம் வந்து இப்போ அவங்க பேச்சுலர்ஸ் படிக்கிறாங்க, 22 இயர்ஸில் வந்து அவங்களோட ஸ்டூடெண்ட் விசாவோட வேலிடிட்டி முடிச்சுட்டு அவங்க அதை பிஆராக மாற்றுறாங்க. 22 இயர்ஸில் பிஆராக மாற்றினதை 25 இயர்ஸில் அவங்க நல்ல ஜாபில் போய் ப்ளேஸ் ஆகிட்டு பர் இயருக்கு ஆவரேஜாக ஒரு 2 lakh dollars அவங்க வாங்கிட்டு அதுக்கு அவங்க சிட்டிசன்ஷிப்பும் வாங்கிடுறாங்க ஒரு 25 இயர்ஸில் அப்படின்னா, இங்கேயே நீங்கள் பேச்சுலர்ஸ் முடிச்சுட்டு ஒரு நல்ல யூனிவர்சிட்டியில் நீங்கள் பேச்சுலர்ஸ் முடிச்சுட்டு அந்த ஸ்கில்லை நீங்கள் இங்கேயே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான விஷயத்தை நீங்கள் பெட்டர் பண்ணிக்கிட்டு அங்கே போகிறீங்க, நீங்கள் உங்களோட பேச்சுலர்ஸை இங்கே முடிச்சுட்டு தேவையான ஸ்கில்லை நீங்கள் இங்கேயே கெயின் பண்ணிக்கிட்டு நீங்கள் 22 இயர்ஸில் தான் இந்தியாவிலேருந்து நீங்கள் அங்கே போகிறீங்க அப்படின்னா, 22 இயர்ஸில் நீங்கள் 2 இயர்ஸ் கழித்து நீங்கள் 25 தான் நீங்கள் பிஆர் வாங்குறீங்க, ஒரு 28 தான் நீங்கள் சிட்டிசன்ஷிப் வாங்குறீங்க அப்படின்னா, 25 இயர்ஸில் அங்கே சிட்டிசன்ஷிப் வாங்கினவங்களுக்கும் 28 இயர்ஸில் சிட்டிசன்ஷிப் வாங்கினவங்களுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து கிடையாது. ரெண்டு பேருக்கும் ஒரே ஏர்னிங் தான் இருக்கும், பட் வாங்கின அந்த டைம் பீரியட் வந்து 3 வருஷம் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். 3 வருஷம் டிஃப்ரென்ஸ், அதில் என்னென்னவோ மாறி இருக்கும்,
நான் வந்து அதில் என்னென்னவோ பண்ணியிருப்பேன். 3 வருஷம் வேஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அது எவ்வளோ பேர் அவங்ககிட்ட சொல்லுவாங்க, டைம் போனால் கிடைக்காது, ஸோ டைம் இருக்கிறப்போய் பண்ணிடணும், செட்டில் ஆகிறதுக்கு இவ்வளோ லேட்டானுங்கிற விஷயத்தெல்லாம் தயவு செஞ்சு நம்பாதீங்க. ஏன்னா நீங்கள் உங்களை வருத்திக்கிட்டு அங்கே போய் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் மணிக்காக நீங்கள் ஓடுறதுங்கிறது வந்து உங்களுக்கு குக் பண்ண டைம் இல்லாமல், சாப்பிட்றதை அன்டைமில் சாப்பிட்டுட்டு, ஒழுங்காக தூங்காமல், நீங்கள் இந்த 25 வயசுக்குள்ளார நீங்கள் படுற ஸ்ட்ரகிள் வந்து ஒரு 50 ஏஜுக்கு அப்புறம் நீங்கள் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சி தான் நீங்கள் எவ்வளவும் பண்ணுவீங்க. அந்த டைமில் உங்களுக்கு இதுவே ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக வந்து அமைஞ்சிரும். அதனால் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுங்கள். நான் இதெல்லாம் நான் யாருக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஃபினான்ஷியலி ஸ்டேபிளாக இல்லாதவங்களுக்கு சொல்கிறேன். ஃபினான்ஷியலி ஸ்டேபிளாக இல்லாதவங்களும் ஒரு சில பேர் நான் எனக்கு சொல்கிறதுக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. கொரியன் சீரீஸ்லாம் பார்த்துட்டு அதில் வர சினாரியோ தான் நம்ம நேரில் போனால் நமக்கு அப்படியே நடக்கும்னு நினச்சி 10th 12th அவங்களோட மொத்த ட்ரீமையும் அந்த சைடு வச்சுட்டு நம்ம டிசர்வ் பண்ணலான்ங்கிறத அவங்க ஸ்டெடியில் நல்லா படிச்சுட்டு அங்கே ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணி நல்லா யூனிவர்சிட்டிக்கு போனாங்கன்னா ப்ராப்ளம் கிடையாது. அதுலேயும் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் எனக்கு மார்க்கு கம்மியாக இருக்குது ஆனால் அங்கே போயே ஆகணும்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸை வருத்திட்டு நீங்கள் அங்கே போயிட்டு ஸ்ட்ரகிள் ஆகிட்டு, அது எதுக்காக? அங்கே போனதுக்கப்புறம் இவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகணும் நமக்கு எந்த அவசியமே கிடையாது. ஸோ இதை தாண்டி எவ்வளவோ ரூட் வந்து இருக்குது. ஒரு 3 வருஷம் கேப்பில் ஒன்றும் ஆகிட போகிறது கிடையாது. இங்கேயே நீங்கள் ஒரு நல்ல காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதிட்டு பெரிய யூனிவர்சிட்டியில் ஒரு 2-3 வருஷம் நல்லா படிச்சிங்க அப்படின்னா யூ டிசர்வ் மோர். லோவர் மிடில் கிளாஸாக உங்களால் ஸ்காலர்ஷிப் டிசர்வ் பண்ண முடியலன்னா மட்டும் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ இல்லைனா வருத்தப்படாதீங்க. இங்கேயே நல்ல யூனிவர்சிட்டியை பாருங்கள். ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா இதை தான் என்னால் சொல்ல முடியும். ஆர்எல்ஸ் உங்களோட ரிஸ்க்கை பேஸ் பண்ணி என்னால் போக முடியும், போய் அச்சீவ் பண்ண முடியும், என்னால் அதை மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போங்க. உங்களுக்கு என்னோடய ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போடுறேன். ஸ்டே டியூன். பாய்.